வெல்கம் பேக் டு உஷா கிச்சன் இன்னைக்கு நம்ம நெத்திலி கருவாடு மாங்கா தொக்கு பண்ண போறோம் நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உடனுக்குடனே நீங்க பார்க்க முடியும் நெத்திலி கருவாடுக்கு நான் இன்னைக்கு காம்பினேஷனா பழைய சோறு வச்சிருக்கேன் பழைய சோறுல நிறையவே நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு பழைய சோறு நம்ம சாப்பிட்றதுனால எப்பவுமே நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும் எலும்புலாம் வலிமை அடைய செய்யும் உடல் சூட்டை ரொம்பவே தணிக்கும் நார்ச்சத்து இதுல அதிகம் இருக்கனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்காது வயிற்று புண் வயிற்று எரிச்சல் அல்சர் இருக்கவங்களாம் இத சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும் இப்படி பல பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால இதை வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு நூறு கிராம் நெத்திலி கருவாடை எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் தலையும் வாழும் நம்ம தேவையில்லாத நம்ம எடுத்துடலாம் இதை நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் கிளீன் பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு ஸ்மெல் இல்லாம டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை பொடியா நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம் பத்து கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி அரை ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் உப்பு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிடலாம் இது நல்லா வெந்ததும் பத்து பீஸ் மாங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திரி கருவாடியும் அதில் போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னா நெத்திரி கருவாடு மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு நான் காம்பினேஷனாக பழைய சோறு சின்ன வெங்காயம் தயிர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு சமையலில் சந்திக்கலாம் தேங்க்யூ